இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா கிறிஸ்தவ மூல உபதேசங்கள் கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ் பதினாறு மூல உபதேசங்களையும் நம்பினாலன்றி ஒரு சபையோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமோ ஒரு நல்ல கிறிஸ்தவ ஸ்தாபனமாக கிறிஸ்தவனாக ஒரு சபையாக அமைய முடியாது இனி ஏழாவது உபதேசத்துக்கு போவோம் உபதேசம் ஏழு தண்ணீர் ஞான ஸ்நானம் இது ஒரு மூல உபதேசம் ஏனென்றால் அநேகர் ஞான ஸ்நானத்தை கணக்கெடுக்க கணக்கெடுப்பது கிடையாது அல்லது ஞான ஸ்நானத்தை பெரிய அளவில் மதிப்பது கிடையாது ஞான ஸ்நானம் முக்கியம் அன்பானவர்களே உங்களுக்கு ஒன்று நான் ஞாபகப்படுத்த வேண்டும் எனக்கு தெரியாது நீங்கள் இதை கேள்விப்பட்டீர்களோ இல்லையோ என்று ஒரு தடவை முன்பு பல வருடங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு நாட்டிலே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்னிடத்துல ஒரு விதண்டாவாதத்துக்கா என்று எனக்கு தெரியாது ஒரு கேள்வியை கேட்டார்கள் அந்த கேள்விக்கு நான் சொன்ன பதிலை தவறாய் புரிந்து கொண்டு என்னை ஒரு கல் ஏறக்குறைய ஒரு கள்ள உபதேசியாகவே ஆக்கிவிட்டார்கள் என்ன கேள்வி தெரியுமா ஞான ஸ்நானம் எடுக்காமல் பரலோகம் போக முடியுமா என்ற ஒரு கேள்வியை நேரத்தில் கேட்டார்கள் இது ஒரு கேட்கக்கூடிய கேள்வியோ அல்லது பதில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கேள்வியோ அல்ல தண்ணீர் ஞான ஸ்நானம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று அன்பானவர்களே இப்போ ஒரு சில சந்தர்ப்பங்களில் சிலர் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்காமல் மறிக்கின்ற சந்தர்ப்பம் வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு நல்ல உதாரணம் இயேசுவோடு சிலுவையிலே இன்னொரு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கல்வன் அந்த கல்வன் இயேசுவை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னையும் நினைத்தருளும் என்று அப்போது இயேசு சொன்னாரா அநியாயமடா ஞானஸ்தானம் மாத்திரம் நீ எடுக்க சந்தர்ப்பம் இருந்திருந்தால் நீ கேட்டதற்கு நான் பதில் கொடுத்திருப்பேன் ஆகவே அப்படி ஒன்றும் சொல்லாமல் இயேசு சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசவில் இருப்பாய் அப்போ அந்த இடத்துல அவன் இயேசுவோடு பரதீசுக்கு போவதற்கு ஞானஸ்தானம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கவில்லை அத்தோடு இன்றைக்கு எத்தனையோ பேர் மரண படுக்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் மரண படுக்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானஸ்தானம் எடுக்காமலே மறைக்கும் பொழுது அவர்கள் பரலோகம் போவார்களா நரகம் போகிறார்களா என்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியும் எனவே என்னிடத்தில் இப்படி ஒரு விதண்டவாத கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நான் சொன்ன பதிலை அடிப்படையாக வைத்து இப்பொழுது நான் சொன்ன பதிலை தான் சொன்னேன் ஓ சுரேஷ் சொல்லுகிறான் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம் அது பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு நாளும் நான் சொல்லவில்லை அன்பானவர்களே கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழுவதற்கு நமக்கு நிச்சயம் கண்டிப்பாக ஞான தேவை ஏன் தேவை ஞானஸ்நானம் எடுக்காத கிறிஸ்தவர்கள் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ரெண்டு பேர் போல என்னதான் இரண்டு குடும்பங்கள் தீர்மானித்து இவன் இவளை திருமணம் செய்து இவர்கள் இருவரும் புருஷன் மனைவியாக வாழ நமக்கு சம்மதம் என்று சொன்னாலும் அந்த திருமணத்தை செய்து கொள்ளாமல் அவர்கள் ஒன்றாய் வாழ்ந்தால் அதற்கு பெயர் விபச்சாரம் மேற்கத்தைய நாடுகளிலே வாழுகின்றவர்களுக்கு தெரியும் இந்த லிவிங் டுகெதர் திருமணம் செய்யாமல் வாழுகிறது எவ்வளவு பேர் செய்கிறார்கள் என்று ஏன் நம்முடைய தமிழர்களும் இப்பொழுது அந்த ஐரோப்பிய மேற்கத்தைய கலாச்சாரங்களுக்கு அகப்பட்டு அவர்களிலும் அநேகர் அந்த மாதிரி வாழ ஆரம்பித்து விட்டார்கள் கேட்டால் ஆயிரம் கதைகளை சொல்வார்கள் ஆனால் திருமணம் இல்லாமல் வாழ்வது அது எந்த நோக்கத்தில் எந்த காரணத்தில் எந்த அடிப்படையில் வாழ்ந்தாலும் அதற்கு பெயர் விபச்சாரம் அதுபோல் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஞான எடுக்காமல் வாழ்வது இந்த நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள் புருஷன் மனைவி போல வாழ்வது போன்றது புரிகிறதா எந்த அளவுக்கு இவர்கள் புருஷன் மனைவியாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு திருமணம் முக்கியமோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஞான அவசியம் ஏன் இப்போ பாருங்கள் பவுலடியார் சொல்லுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல எனக்குள் அவரே பிழைத்திருக்கிறார் எப்படி பவுலடியார் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் விளக்கப்படுத்துகிறார் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒருவன் இயேசுவோடு மறிக்கிறான் அந்த தண்ணீருக்குள்ளவன் போகும் பொழுது இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறான் அந்த தண்ணீரிலிருந்து மேலே வரும் பொழுது அவன் இயேசுவோடு கூட உயிர் ஆகவே ஞான ஸ்நானம் எடுக்கிறவன் தான் இயேசுவோட கூட சிலுவையில் அறையப்படுகிறான் அவன்தான் இப்பொழுது நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்துவாசமாயிருக்கிறார் என்று சொல்ல முடிந்தவன் ஆகவே அன்பானவர்களே ஞானஸ்நானம் கண்டிப்பாய் தேவை அது மாத்திரமா நம்முடைய கருத்தராக இயேசு பாவம் இல்லாதவர் அவரே ஞானஸ்தானம் எடுத்தார் என்றால் நாம் கட்டாயம் எடுக்கத்தானே வேண்டும் ஆகவே ஞானஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக மிக முக்கியம் எந்த ஞானஸ்தானம் முழுக்கு ஞானஸ்தானமா தெளிப்பு ஞானஸ்தானமா சிறு பிள்ளை ஞானஸ்தானமா வயது வந்தவர்கள் எடுக்கின்ற ஞானஸ்தானமா இந்த சிறுபிள்ளை ஞானஸ்தானம் என்பதெல்லாம் வேதத்தில் இல்லை மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள் தெளிப்பு என்பது ஞானஸ்தானமே அல்ல ஞானஸ்நானம் பெப்டிட்ஸோ என்ற கிரேக்க பதத்தினுடைய அர்த்தமே தண்ணீருக்கு உள் போய் வருவது நான் கத்தோலிக்கமா கிறிஸ்தவமா என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தியை ஒரு படிப்பனையை கொடுத்திருக்கிறேன் யூடியூபில் இருக்கிறது அதிலே ஏன் இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் வந்தது ஏன் குழந்தை ஞானஸ்தானமும் அதனுடைய உறுதிப்படுத்தலும் வந்தன இவையெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறேன் ஆகவே இந்த மூல உபதேசங்கள் பாடத்திலே நாம் நம்ப வேண்டியது என்னவென்றால் தண்ணீர் ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானம் மனம் திரும்பி பெரும் ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரசுத்தாவியின் நாமத்தில் பெறுகின்ற ஞானஸ்நானம் மிக 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 முக்கியம் அந்த ஞான இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது வாழவும் கூடாது புரிகிறதா